ரிலவன்ஸ் இனி நம்ம அஞ்சு சூப்பரான ஹாலிவுட் ரிவெஞ்ச் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் சீன்ஸ்லாம் ஆர் ரேட்டட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக 18+ தான் பார்க்கணும். இந்த அஞ்சு படம் கதையும் பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோல அஞ்சு அதிகிற படம் தாங்க ரிவெஞ்ச். படம் பேர்ல கான்செப்ட் வருதுல ரொம்ப தூரம் தள்ளி இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்ம ஹீரோனியும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் போறாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்கு. இருந்தாலும் ஜாலிக்காக நம்ம ஹீரோனியை கூட்டு இங்கே வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் மூணு நாள் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு. வந்தது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோனிட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு ஹீரோனி சொல்ல இப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனியை மலை உச்சில கீழே தள்ளி விட கீழே விழுந்த ஹீரோனி எப்படியோ பொழைச்சி ரத்தம் தெரிக்க தெரிய பழி வாங்குவா. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனி பாவுண்டா நினைச்சவன் ரிவெஞ்ச் சீன்ல பொண்ணே கிடையாதுன்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் மூவி. ஆனா படம் தமிழ் டப்ல இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கு. ஆனா நல்ல ரிவெஞ்ச் மூவி பாகும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அப்படியும் சொல்லலாம். அப்ப உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். இது ட்ரைலர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மூணாவது எடுத்துக்கிற படம் தாங்க டிஸ்பேடோ. யார் வம்பு கும்புக்கும் போகாத ஹீரோ ஒரு மியூசிசியன். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆதரவு, அவனோட காதலி. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல. நம்ம ஹீரோ முன்னாடியே ஹீரோனியை ஒரு ரவுடி சுட்டு தள்ளுறான். கோபமான ஹீரோ அந்த ரவுடி கும்பலையும் அந்த ரவுடி கும்பலோட லீடரையும் போட்டு தள்ளுவேன்னு சத்தியம் பண்ணி மொத்த பேலையுமே போட்டு தள்ளினாரா இல்லையா தாங்க இந்த படம் ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளஸ் ரிவெஞ்ச் மூவி. அதுவும் இந்த பால் சீனில் வர ஃபைட் சீன்லாம் வேற லெவலாக இருக்கும். ஒரு ரிவெஞ்ச் மூவி வித் ஆக்ஷனோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் தமிழ் டப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பில் இருக்குது. இன்னும் சொல்ல போதுனா இந்த படத்தில் நம்ம தலைவன் குவிண்டன் டாரண்டினோ நடிச்சிருக்காரு. படம் பார்த்த அப்புறம் தான் இவன் நடிச்சிருக்கான்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்பர் ஒன் டாப் ஒன்று எடுத்துக்கிற படம் தாங்க ரிவலண்ட். தமிழ் டப்பில் இல்லாத ஒரு காரணத்துக்காக யாருமே இந்த சம்மர் ரிவெஞ்ச் மூவி யாரும் பார்க்க மாட்டேறீங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணுல தான் ஹீரோவும் அவரோட டீமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பேச்சு சவுண்டும் வராது, ரிவெஞ்ச் சீன் மட்டும் தான் வரும். நீங்கள் ஒரு எபிக் மூவியை மிஸ் பண்ணுறீங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையை ரொம்ப சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஹீரோ அதாவது டிகாப்ரியோவை ஒரு கரடி அட்டாக் பண்ணுது. உடம்பு ஃபுல்லும் வெறும் காயம், அவரால் ஏந்தி கூட முடியாது அப்படி காயங்கள். அந்த டைம் இவங்க டீம் வந்து உடனேலாம் தூக்கிட்டு கிராமம் தொலைக்கி நல்லா போக முடியாதுறாங்களால இங்கே செத்து தொலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இங்கே விட்டு போகிறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ பையன் வந்து தடுக்க எங்கள் அப்பா அப்படிலாம் ஒட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கடுத்த அவனையும் போட்டு தள்ளுறாங்க. ஏந்திக்கே முடியாத ஹீரோ கஷ்டப்பட்டு ஏஞ்சி, நடக்கவே முடியாத ஹீரோ கஷ்டப்பட்டு நடந்து, இப்படி பண்ணவையில் பழி வாங்கினாரா இல்லையா தாங்க இந்த படத்தோட ஒரு லைன் ஸ்டோரி. இந்த படத்தை ஒரு ரிவெஞ்ச் மூவியும் சொல்லலாம், ஒரு சர்வே மூவியும் சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பார்க்கணும் போல நினச்சிங்கன்னா, அதுவும் இங்கிலீஷில் பார்க்கணும் போல நினச்சிங்கன்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த அஞ்சு சூப்பர் ஹிட் ரிவெஞ்ச் மூவிஸ்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் அடிசல் போலீஸ் போடலாம்னு நினச்சேன், பட் அடிசல் போலீஸ் போட முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இன்னும் நிறைய படம்லாம் இருக்குது, பார்க்கர் ஃபாஸ்டர்னு, அதெல்லாம் நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி சூப்பர் கான்செப்டில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.